வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலும் தலைப்புச் செய்திகள். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் இன்று உரையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடு முழுவதிலும் இருந்து மிகுந்த 1000-க்கு மேற்பட்டோர் பங்கேற்கிறார்கள். இந்திய காவல்துறையை உலகத்தர அந்தஸ்திற்கு உயர்த்த நடவடிக்கை, டிஜிபிக்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும், உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை. தமிழகம் முழுவதும் சீரான தொழில் வளர்ச்சியே மாநில அரசின் லட்சியம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. பிரதமர் நரேந்திர மோடியை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட விவகாரம், 3 அமைச்சர்களை இடைநீக்கம் செய்து மாலத்தீவு அரசு நடவடிக்கை. பிரிஸ்பெயின் ஓபன் டென்னிஸ் போட்டி ஆடவர் பிரிவில் கிரிகோர் டிமிட்ரோவ், மகளிர் பிரிவில் எலனா ரபைக்கினா சாம்பியன். சென்னை உட்பட 11 மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்யும், வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். இந்திய காவல்துறையை உலகத்தர அந்தஸ்திற்கு உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் 3 நாட்களாக நடைபெற்ற மாநில காவல்துறை தலைவர்கள் மாநாட்டில் நிறைவுரையாற்றிய பிரதமர், வரும் 2047 ஆண்டிற்குள் இது சாத்தியமாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான தகவல்களை மக்களுக்கு எடுத்துக் கூறுவதற்காக காவல் நிலையங்கள், சமூக ஊடகங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். பெண்கள் அச்சமின்றி பணியாற்ற ஏதுவாக அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்வதில் காவல்துறையினர் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், குடிமக்கள் நலன் அவர்களது கண்ணியம் மற்றும் அவர்களுக்கு நீதி கிடைக்கச் செய்வதற்காகவே புதிய குற்றவியல் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். புதிய குற்றவியல் சட்டங்கள் இயற்றப்பட்டிருப்பது நமது குற்றவியல் நீதி விசாரணை முறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பாரதிய நேவி ஓர் மரீன் கமாண்டோ தேஜி சே ஆக்டிவ் ஹோ கே. இஸ் ஜஹாஜ் பர் 21 லோக் தே ஜிஸ்மே 15 பாரதிய பி தே. பாரத் கே சமுத்ரி தட் சே கரீப் 2000 கிலோமீட்டர் தூர் பஹுஞ்ச்கர் भारतीय नौसेना ने उन सबको संकट से बाहर निकाल लिया. आपने भी वो वीडियो देखा होगा जिसमें उस जहाज के भारतीय कर्मचारी भारत माता की जयकारे लगा रहे हैं, भारत माता की जय के नारे लगा रहे हैं. குஜராத்தில் 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காந்தி நகர் செல்கிறார். நாளை காந்தி நகரில் உள்ள மகாத்மா மந்திர் அரங்கில் வலிமைமிக்க குஜராத் என்ற உலகளாவிய மாநாட்டை தொடங்கி வைக்கும் பிரதமர், இது தொடர்பான வர்த்தக கண்காட்சியையும் திறந்து வைக்கிறார். இந்த மாநாட்டின் போது பல்வேறு சர்வதேச தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். அதே நாள் மாலையில் குஜராத்தின் கிப்ட் நகரில் முக்கிய தொழில் அதிபர்களையும் பிரதமர் சந்திக்கவுள்ளார். குஜராத்தை தொழில்மயமாக்கி வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்குடன் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது முதன்முறையாக 2003 ஆண்டு வலிமைமிக்க குஜராத் மாநாடு என்று நடத்தப்பட்டது. ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் இந்த மாநாடு இந்த ஆண்டு எதிர்காலத்திற்கான நுழைவு வாயில் என்பதை மைய கருத்தாக கொண்டு நடைபெறவுள்ளது. குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அடிக்கல் நாட்டப்பட்ட தேதியில் இருந்து 2 ஆண்டுகளில் பயன்பாட்டிற்கு வரும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்படும் இந்த ஏவுதளத்தின் மூலம் அப்பகுதியில் விண்வெளி சாதன உதிரிபாக தொழிற்சாலைகள் அதிகளவில் உருவாக வாய்ப்பு ஏற்படும் என்றார்.
சந்திரயான் விண்கல வெற்றி அனைவருக்குமானது என்று குறிப்பிட்ட சோம்நாத், விண்வெளி துறையில் தனியார் முதலீடு செய்வதற்கான சூழலை இஸ்ரோ உருவாக்கியுள்ளது என்றும் கூறினார். இந்தியாவில்தான் குறைந்த செலவில் விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்பி வருவதாகவும் சோம்நாத் தெரிவித்தார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் வாயிலாக தென் மாவட்டங்களின் வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பெரிய தொழிற்சாலைகளாக மாறுவதற்கு இந்த மாநாடு வழிவகுக்கும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். என் பேர் என் சல்மான் கான். நான் ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சர். நான் இத்தனை வருஷம் நான் எக்கனாமிக்ஸில் படித்ததே இப்போ நேரடியாக நான் கண்ணில் பார்க்குறது வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது. இந்த சம்மிட் மூலியமாக வட மாவட்டங்களில் ஃபோக்கஸாக இருந்த டெவலப்மெண்ட் இன்றைக்கி தென் மாவட்டங்கள் நோக்கி நகருது. எப்படின்னு கேட்குறீங்களா, நோக்கியா கம்பெனி, ஃபோர்டு கம்பெனி வட மாவட்டங்களுக்கு என்ன மேஜிக் பண்ணுச்சோ அதே மேஜிக்கை வின்ஃபாஸ்ட் கம்பெனி இன்றைக்கி தென் மாவட்டங்களை நோக்கி பண்ண போகுது. அடுத்த வரக்கூடிய 10 வருடங்களில் தமிழ்நாட்டில் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி பிபிபிங்கிறது பல மடங்கு பெருகிறது வாய்ப்பு இருக்குது. என் பேர் பர்வேஸ் ஆலம், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் கிரசன்ட் இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் கவுன்சில். இப்போ இந்த உலக முதலீட்டுகள் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்களில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் தான் நாளைக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸாக மாறப்போகிறாங்க. அதனால் வந்து நிறையா எங்களுடைய ஒரு எலக்ட்ரிக் மொபிலிட்டி நிறுவனமான ராப்தி வந்து இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ராப்தி வந்து கிட்டத்தட்ட 35 கோடி ஃபண்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்மளோட சப்போர்ட் மூலமாக அவங்க 232 crore வேல்யூவேஷன் வந்து அவங்க இது ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வந்து செட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த ஃபியூச்சர் வந்து மொபிலிட்டி, எலக்ட்ரிக் மொபிலிட்டி. இப்போ இன்னைக்கு வந்து ஹானரபிள் மினிஸ்டர் வந்து 70% ஆஃப் எலக்ட்ரிக் 2-வீலர், 40% ஆஃப் எலக்ட்ரிக் 4-வீலர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மொபிலிட்டி ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கெலாம் வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவில் இருந்து இந்த ஆண்டு 175,000 மேற்பட்ட யாத்ரீகர்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் உள்ளிட்டோர் அடங்கிய உயர்நிலை குழுவினருடன் சவுதி அரேபியா சென்றுள்ள ஸ்மிருதி இரானி அந்நாட்டு ஹஜ் மற்றும் உம்ராவுக்கான அமைச்சர் தௌபிக் பின் பஸ்வான் அல் ரயாவை சந்தித்து பேசினார். அப்போது ஹஜ் யாத்திரை தொடர்பாக இந்தியா சவுதி இடையே ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. இதன்படி நடப்பாண்டில் 175,025 யாத்திரிகர்கள் ஹஜ் புனித பயணத்தை மேற்கொள்ள இறுதி செய்யப்பட்டுள்ளனர். இதற்காக இந்திய ஹஜ் கமிட்டி மூலம் 140,020 ஹஜ் யாத்திரிகர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதுடன் எஞ்சிய 35,005 யாத்திரிகர்கள் ஹஜ் பயண ஏற்பாட்டாளர்கள் மூலம் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் சவுதி அரேபிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்களுக்கான போக்குவரத்து மற்றும் தங்குமிட வசதி போன்றவற்றை சவுதி அரேபிய அரசு செய்து தருவதோடு அதை கண்காணிக்க வேண்டுமென வலியுறுத்தினார். குறிப்பாக இந்த புனித யாத்திரையில் பெண்கள் அதிக அளவில் வந்து செல்வதை ஊக்குவிக்க வகை செய்ய வேண்டுமெனவும் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கேட்டுக் கொண்டார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தீர்மானத்தை நிறைவேற்றும் வகையில் கடந்த 10 ஆண்டுகளாக மோடி அவர்களின் ஆட்சி முழு அர்ப்பணிப்போடு செயலாற்றி வருகிறது. உஜ்வாலா திட்டம் முதல் வீட்டுக்கு வீடு குடிநீர் வரை, வீட்டு வசதி திட்டத்திலிருந்து ஆயுஷ்மான் பாரத் வரை, மோடி அவர்களின் அரசு அனைவருக்குமான சுலபமான வாழ்க்கை வாழ்வதற்கான உத்தரவாதத்தை அளிக்கிறது. விக்சித் பாரத் சங்கல்ப யாத்ரா சேச்சுரேஷன் கே சர்கார் கே லக்ஷ்யோ கோ பிராப்த கர்ணே கா சசக்த மாத்யம் பனேகி. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தீர்மான பயணம் வேன்கள் மூலமாக நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் இருக்கும் மக்களை சென்றடைந்து அவர்களிடம் அரசின் திட்டங்களை விளக்குகிறது. இந்த பயணம் சென்றடையும் இடங்களிலெல்லாம் மக்கள் இந்த வாகனங்களை பாரம்பரிய முறையில் வரவேற்கின்றனர். மங்களப்பொட்டு, மலர் மாலைகள், தாள வாத்தியங்கள் என இந்த வாகனங்கள் கோலாகலமாக வரவேற்கப்படுகின்றன. அதிக எண்ணிக்கையிலான மக்கள் இந்த பயணத்திலே பங்கேற்று மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட இந்த பயணத்திற்கு வலிமை சேர்க்கின்றனர். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பயணம் என்பது ஒரு பயணம் மட்டுமல்ல, நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நாட்டின் வளர்ச்சி பாதையில் ஒரு வலிமையான அங்கமாக இருக்க வேண்டும் என்ற நமது பிரதமருடைய தீர்மானத்தின் வெளிப்பாடாகும். இந்த தீர்மானத்தின் வாயிலாக இன்று நாடு வளர்ச்சியடைந்த நாடு என்ற கனவை நனவாக்கும் பாதையில் முன்னேறி வருகிறது.
பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்களும் கடன் உதவி பெற்று வாழ்க்கையில் முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூர் பகுதியில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் பங்கேற்ற அவர் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை பார்வையிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் 2014 முன்பு வரை பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே கடன் வழங்கப்பட்டதால் அவை வாராக்கடனாகி வங்கிகள் திவாலாகும் நிலைமைக்கு சென்றதாக கூறினார். ஆனால் தற்போது எளிய பிரிவினருக்கும் பிணை உத்தரவாதம் இன்றி கடன் வழங்கப்படுவதாக பியூஷ் கோயல் தெரிவித்தார். Because of big loans which were not being paid back. But when Modi ji started giving loans to the common man, to the poor man, to the middle class, to the people of India, Swanidhi loan, startup loan, small business loan, Mudra loan, housing loan, education loan, small retail loan to buy a washing machine or to buy a new furniture, small loans. Ever since the banks started giving these small loans, they are all making more profit and everybody is paying back the loan. பின்னர் மத்திய அரசின் நலத்திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடிய அமைச்சர் பியூஷ் கோயல் முத்ரா திட்டம், ஸ்வநிதி மற்றும் சுகன்யா சம்ருத்தி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் மா அண்ணாதுரை, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சென்னை மண்டல இயக்குநர் ஸ்ரீமதி, பாரத ஸ்டேட் வங்கியின் மண்டல பொது மேலாளர் முரளிகிருஷ்ணா உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றுகிறார். கடந்த நவம்பர் 15 இந்த யாத்திரை தொடங்கப்பட்டதில் இருந்து நாடு முழுவதிலும் உள்ள பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிறார். அந்த வகையில் 5வது முறையாக இன்று காணொலி காட்சி மூலம் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார். நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பயனாளிகள் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளிலும் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். இந்த யாத்திரையில் பங்கேற்ற பயனாளிகளின் எண்ணிக்கை ஏற்கனவே 10 கோடியை தாண்டியுள்ளது. மத்திய அரசின் முக்கிய திட்டங்களின் பலன்கள் உரிய காலத்தில் அனைத்து பயனாளிகளுக்கும் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் நாடு முழுவதும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னையில் 2 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நேற்று தொடங்கியது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகத்தில் $1 trillion பொருளாதார இலக்கை நிர்ணயித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தார். தமிழகம் பெண் தொழிலாளர்களை அதிக அளவில் கொண்டிருப்பதற்கும் பாராட்டு தெரிவித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். When Tamil Nadu aspires for a $1 trillion economy by 2030, they are having an ambitious goal of 18% growth every year. And that is what will drive the people of the country. That is what will drive industrialization, new jobs, new work opportunities. It will help the young boys and girls to aspire for big goals in life. And it is only when we have big, hairy, audacious goals that this country will move forward. And I compliment all of you and the people of Tamil Nadu and Thiru M.K. Stalin for having this ambitious goal. பிரதமரின் இதயத்தில் தமிழகத்திற்கு என தனி இடம் உண்டு என்று கூறிய அமைச்சர்
மாநிலங்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டி அவசியம் என்றார். ஒவ்வொரு மாநிலங்களும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். When Prime Minister Narendra Modi took charge in 2014, one of the first comments and guidance to the country that he gave was that India will grow when the states will grow and every part of India will have to contribute to the success and growth of India to meeting the aspirations of 1.4 billion Indians. மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் சீரான தொழில் வளர்ச்சியை மாநில அரசின் லட்சியம் என்று தெரிவித்தார். 2030 தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்றும் லட்சிய இலக்கை நிர்ணயித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். நாடுகளை உள்ளடக்கிய இந்த நிகழ்வில் அமெரிக்கா, இங்கிலாந்து, சிங்கப்பூர், ஜப்பான், தென்கொரியா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி மற்றும் டென்மார்க் ஆகிய 9 நாடுகள் எங்களுடன் பங்குதாரர் நாடுகளாக இணைந்துள்ளன. மேற்கு ஆஸ்திரேலியா மற்றும் தைவான் பொருளாதார மற்றும் பொருளாதார நிறுவனங்களுடன் எங்களுடன் இணைந்து செயல்பட்டுள்ளார்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளாதார வளர்ச்சியில அதி விரைவு பாதையில பயணித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கும் மூலமாக மேலும் தொழில் வளர்ச்சிக்கு இந்த மாநாடு வழிவகுத்து கொடுக்கும். ஹூண்டாய், மிட்சுபிசி, JSW, அசோக் லேலண்ட் உள்ளிட்ட 11 நிறுவனங்களுடன் தமிழக அரசு தொழில்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்துள்ளது. இதன் மூலம் சுமார் 50,000 கோடிக்கும் அதிகமான முதலீடுகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த மாநாடு மூலம் 5.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு திரட்டுவது என்ற மாநில அரசின் இலக்கு முதல் நாளிலேயே எட்டப்பட்டுள்ளது. மகளிருக்கு பொருளாதாரத்தில் சுதந்திரம் கிடைத்தால் மற்ற அனைத்திலும் சுதந்திரம் கிடைத்துவிடும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரோடு புஞ்சை புளியம்பட்டியில் மகளிருக்கான அதிகாரம் அளித்தல் குறித்த கருத்தரங்கில் பேசிய அவர், மகளிர் தங்களுக்காக ஒருபோதும் கவலைப்படுவதில்லை என்றும் மாறாக குடும்பத்தினருக்காகத்தான் கவலைப்படுகின்றனர் என்றும் குறிப்பிட்டார். வங்கியில் பெரும் கடன் உதவியை முறையாக திருப்பி செலுத்துபவர்கள் மகளிர்தான் என கூறிய தமிழிசை சவுந்தரராஜன், 10 பேருக்கு கடன் உதவி வழங்கினால் அதில் 3 பேர் மகளிர்களாகத்தான் இருக்கும் வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதிலும் குறிப்பாக ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியின மகளிருக்கு அதிக கடன் உதவி வழங்க வேண்டும் என பிரதமர் அறிவுறுத்தி இருப்பதையும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சுட்டிக்காட்டினார். வங்கி திட்டம் என்ற ஒரு தங்கி திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வங்கி திட்டத்தில் 10 பேருக்கு லோன் கொடுத்தால் அதில் 3 பேருக்கு பெண்களுக்கு கொடுக்க வேண்டும், அதில் SC ST இருக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான மின்கட்டண உயர்வை ரத்து செய்யுமாறு தமிழக அரசை மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவை எட்டிமடை பகுதியில் உள்ள அமிர்தா பல்கலைக்கழக வளாகத்தில் அகண்ட தமிழ் உலகம் அமைப்பின் 4வது சர்வதேச மாநாட்டில் பேசிய அவர், மத்திய அரசின் சார்பில் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை எடுத்துரைத்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி உலகெங்கும் தமிழ் மொழியின் சிறப்பையும் புகழையும் பறைசாற்றி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன், கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் இவர்களுக்கான 3% மின்கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாங்கள் தொடர்ந்து நான் முதற்கொண்டு எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்கள் முதற்கொண்டு அனைவரும் நாம் வலியுறுத்துவது மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும். மின்கட்டணம் வந்து கிட்டத்தட்ட 3% மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த மின்கட்டண கொள்ளை என்றதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன், தொழில்துறையினர் ஈஸியாக தொழில் தொடங்குவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும்.
இந்த குறிப்பாக எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய குறிப்பாக திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இருக்கிற எம்எஸ்எம்இ நிறுவனம், கரூர் இந்த பகுதியில் இருக்கிற எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் அந்த மின்கட்டணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. முன்னதாக கோவை ரத்தினபுரி பகுதியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் பங்கேற்ற அவர், இந்த யாத்திரை மூலம் மக்கள் அரசின் திட்டங்கள், மத்திய அரசின் திட்டங்கள் மக்களை நேரடியாக சென்றடைவதாக கூறினார். பின்னர் நபார்டு வங்கி உள்ளிட்ட பல்வேறு வங்கிகளின் சார்பில் சிறு தொழில் கடன் உதவி, சாலையோர வியாபாரிகளின் ஸ்வநிதி திட்டம், செல்வமகள் சேமிப்பு மற்றும் காப்பீட்டு திட்ட நிதி உதவிகளையும், உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு இணைப்புகளையும் அமைச்சர் எல் முருகன் வழங்கினார். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் சரிவர செயல்படவில்லை என்று மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தின் ஒரு கட்டமாக தருமபுரி வந்த அவர் முக்கிய சாலை வழியாக சென்று பொதுமக்களை சந்தித்து உரையாடினார். அண்ணாமலையுடன் பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உடன் சென்றனர். பின்னர் பேசிய அண்ணாமலை, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் சரிவர செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். சமீபத்தில் மத்திய அரசுடைய சிஏஜி கம்பென்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அமைப்பு ஃபேஸ் 1 ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை பரிசீலனை பண்ணாங்க. செலவு பண்ண காசுக்கும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயனுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு சிஏஜி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. 1334 கோடியிலே தொடங்கப்பட்ட திட்டம் 1928 கோடியில முடிச்சாங்க. அதை சிஏஜி அறிக்கை சொல்லுகிறது, தவறான திட்டமிடுதல், தவறான செயல்படுத்துதல் காரணமாக எந்த இலக்கை அடைவதற்காக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை ஆரம்பித்தார்களோ அந்த இலக்கை அடையவில்லை என்று சிஏஜி அறிக்கை சொல்றாங்க. தருமபுரி மொரப்பூர் ரயில் பாதையை பயன்பாட்டிற்கு கொண்டுவர பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் ஏழைகள் இல்லை என்ற நிலையை உருவாக்க பிரதமர் நரேந்திர மோடி பாடுபட்டு வருவதாக அண்ணாமலை தெரிவித்தார். தொடர்வது விரைவு செய்திகள். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் சிறுத்தை தாக்கி உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இங்குள்ள ஏலமன்னா கிராமம் மேங்கோரஞ்ச் என்ற பகுதியில் சரிதா மற்றும் ஜார்க்கண்ட் சிறுமி நான்சி இருவரும் கடந்த 6ஆம் தேதி சிறுத்தை தாக்கி உயிரிழந்தனர். இதனிடையே பந்தலூரில் இருவரின் உயிரை பறித்த சிறுத்தையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். குடிபட்ட சிறுத்தை முதுமலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் அவர்களது வசிப்பிடத்திற்கு அருகிலேயே சுகாதார நிலையங்கள் மற்றும் நியாய விலை கடைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பொன்னிமாந்துறை, அனுமந்தராயன் கோட்டை, குட்டத்துப்பட்டி ஆகிய இடங்களில் கட்டி முடிக்கப்பட்ட துணை சுகாதார நிலையம், மேல்நிலை குடிநீர் தொட்டி மற்றும் நியாய விலை கடைகளை திறந்து வைத்து பேசிய அவர், அரசு அலுவலகங்களுக்கு சென்று கோரிக்கை மனுவை கொடுக்க இயலாதவர்களிடம் அவர்களது இருப்பிடத்திற்கே வந்து மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்படுவதாக கூறினார். இலவச வீட்டுமனை பட்டா பெற இயலாதவர்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை மூலம் வீடு கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் IPS அதிகாரிகள் உட்பட 48 காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றம் அளிக்கப்பட்டுள்ளது. IG தமிழ்ச்சந்திரன் கூடுதல் DGP பதவி உயர்வு பெற்றுள்ளார். இதேபோன்று முதலமைச்சரின் பாதுகாப்பு பிரிவு SP திருநாவுக்கரசு DIG பதவி உயர்வு அளிக்கப்பட்டு உளவு பிரிவு DIG நியமிக்கப்பட்டுள்ளார். இது தவிர விழுப்புரம், ராமநாதபுரம், அரியலூர், மதுரை, தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாநில உள்துறை முதன்மை செயலாளர் அமுதா வெளியிட்டுள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சேவல் இனங்களின் அரிய வகை கிளிமூக்கு விசிறிவால் சேவல் இனம் தற்போது மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது. இந்த இனத்தை பாதுகாக்கவும் அழிவிலிருந்து மீட்டெடுக்கவும் பொதுமக்கள் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சேவல் வளர்க்க வேண்டும் என்ற இனத்தை தூண்டும் வகையில் திண்டுக்கல் குடைப்பாறைப்பட்டியில் கிளிமூக்கு விசிறிவால் சேவல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் ஆந்திரா, பாண்டிச்சேரி, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு என பல பகுதிகளில் இருந்து 400க்கும் மேற்பட்ட சேவல்கள் பங்கேற்றன. மேலும் கண்காட்சியில் சேவல்களின் தரத்திற்கு ஏற்ப 15,000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை விற்பனையானது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே உள்ள அயப்பாக்கத்தில் 5,000க்கும் அதிகமான பெண்கள் ஒன்று கூடி 1,500 பானையில் பொங்கலிட்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர். இந்த விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாபு,
மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி, திரைப்பட இயக்குநர் மாரி செல்வராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 5000 பெண்கள் ஒரே நேரத்தில் 1500 பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடிய இந்த நிகழ்வு நோபல் உலக சாதனை புத்தகத்தில் பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மருதம் ஊராட்சியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் மருதம் ஊராட்சியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்திய அஞ்சல் துறை, மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி, இந்தியன் எண்ணெய் நிறுவனங்கள் உள்ளிட்டவை கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் செல்வமகள் சேமிப்பு திட்டம், உஜ்வாலா திட்டம், பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். பொதுமக்களுக்கு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. மேலும் வேன் மூலம் டிஜிட்டல் திரையில் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கப்படம் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் மூலம் மத்திய அரசு திட்டங்கள் தாங்கள் தெரிந்து கொண்டதாக பயனாளிகள் தெரிவித்தனர். வெளியில இந்த ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எது எப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டம். நான் வந்து ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கேன், அதனோட யூஸ்ஃபுல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எப்படின்னு சொன்னாங்க. 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை அந்த ஸ்கீம் பத்தி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து விவசாயத்தை பத்தி சொன்னாங்க. அதாவது கேஸ் மானியத்துல வந்து உஜ்வாலா பிரதமர் மோடியோட அந்த ஸ்கீம் பத்தியும் சொன்னாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது. போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்தாங்க, செல்வ மகள் திட்டத்தை பத்தி சொன்னாங்க, கேஸ் ஃப்ரீ சிலிண்டர் பத்தி சொன்னாங்க, மத்திய அரசு சிலிண்டர் மானியத்தை பத்தி சொன்னாங்க. சிலிண்டர் ஃப்ரீ சிலிண்டர் பத்தி சொன்னாங்க, செல்வ மகள் திட்டத்தை பத்தி சொன்னாங்க. இது எங்க பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மத்திய அரசு திட்டத்துல இருந்து வந்திருக்காங்க, இது எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. மத்தியில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தூர்தர்ஷன் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார். இந்தியா குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடியை அவமதிக்கும் வகையிலும் கருத்து வெளியிட்ட மாலத்தீவு அமைச்சர்கள் 3 பேரை இடைநீக்கம் செய்து அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்தியாவின் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுக்கு சில தினங்களுக்கு முன்பு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அங்கு எழில்மிகு கடற்கரையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். அத்துடன் ஸ்கூபா டைவிங் எனப்படும் கடலுக்கடியில் நீந்தும் சாகசத்தையும் பிரதமர் முயற்சி செய்தார். இது தொடர்பான புகைப்படங்கள் பிரதமரின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் மாலத்தீவு அமைச்சர்கள் மரியம் ஷியூனா, மால்ஷா ஷெரீப், அப்துல்லா மஜும் மஜித் ஆகிய மூவரும் பிரதமர் மோடியை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக சர்ச்சை எழுந்தது. இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இந்தியாவின் எதிர்ப்புக்கு பணிந்த மாலத்தீவு அதிபர் மூயிஸ் சர்ச்சையில் சிக்கிய 3 அமைச்சர்களையும் இடைநீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார். பிரிஸ்பேன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் பிரிவில் கிரிகோர் டிமிட்ரோவும் மகளிர் பிரிவில் எலனா ரைபென்காவும் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் பல்கேரியாவின் கிரிகோர் டிமிட்ரோவும் டென்மார்க்கின் ஹோல்கர் ருனேவும் மோதினர். விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் 7-6, 6-4 என்ற நேர்செட் கணக்கில் டிமிட்ரோ வெற்றி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிச் சுற்றில் முன்னாள் விம்பிள்டன் சாம்பியனான எலனா ரபைக்கினா பெலாரஸ் நாட்டின் அயர்னா சலபங்காவை எதிர்கொண்டார். பரபரப்பான இந்த ஆட்டத்தில் 6-0, 6-3 என்ற நேர்செட் கணக்கில் வென்று ரைபைக்கினா சாம்பியன் பட்டம் வென்றார். சென்னை உட்பட 11 மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடல் மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை ஆய்வு மையம் சென்னை, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது. இதனிடையே அதிக கனமழை பெய்யும் அரியலூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் முற்பகல் 11 மணிக்கு. வணக்கம்.